சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சன் டிவி உடைய 31வது வாரத்திற்கான அந்த டிஆர்பி ரேட்டிங் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் எந்தெந்த சீரியல் என்ன மாற்றங்கள் என்ன முன்னேற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நேத்திர சீரியல் 2.17 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. பாண்டவர் இல்லம் சீரியல் 2.23 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. மீனா சீரியல் 2.53 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. செவ்வந்தி சீரியல் 2.95 அப்படிங்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. சாயங்காலம் 6 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய சன் செய்திகள் 3.63 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. பிரியமான தோழி 3.66 அப்படிங்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. புது வசந்தம் சீரியல் 3.96, மலர் சீரியல் 4.08, அறிவி சீரியல் 4.34, இலக்கிய சீரியல் 4.71 அப்படிங்கிற அளவுக்கான பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. இப்போது நான் பிரைம் டைமில் முதல் 3 இடங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல் இடத்துல இலக்கிய சீரியல் இருக்குது 4.71 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில், 2வது இடத்துல அறிவி சீரியல் 4.34 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில், 3வது இடத்துல மலர் சீரியல் 4.08 அப்படிங்கிற பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ பாண்டவர் இல்லம்லாம் முதல் இடத்துல 2வது இடத்துல நான் பிரைம் டைமில் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி 2.23 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கி ரொம்ப லீஸ்ட் டவுனான டிஆர்பியில் போய் நிற்கிது. என்ன காரணம் அப்படிங்கிறது தெரியல. கதைக்களம் பெருசாக மூவ் ஆகலையா அப்படிங்கிறதுனா கூட இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ பிரைம் டைம் சீரியல்ஸோட டிஆர்பி ரேட்டிங்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனந்தராகம் சீரியல் 6.09, மிஸ்டர் மனைவி 9.22, வானத்தை போல 5.81. ஸோ இது வந்து வானத்தை போல சீரியல் பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இல்லையா, அதோடைய ரேட்டிங்ஸ் பார்க்கும்பொழுது 5.81 அப்படிங்கிறது வாங்கியிருக்கு. சுந்தரி சீரியல் 9.38 அப்படிங்கிற அளவுக்கான ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இனியா சீரியல் 9.56, வானத்தை போல தொடர் 10.39, எதிர்நீச்சல் தொடர் 11.01 அப்படிங்கிற அளவுக்கான ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. கயல் சீரியல் 12.02 அப்படிங்கிற அளவுக்கான டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. அன்பேவா தொடர் பார்க்கும் பொழுது 5.73 அப்படிங்கிற அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங்ஸ் வாங்கியிருக்கு. இப்போது பிரைம் டைமில் முதல் 3 இடங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, முதல் இடத்துல கயல் சீரியல் 12.02 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கி முதல் இடத்த தொடர்ந்து தக்க வச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது இடத்துல எதிர்நீச்சல் சீரியல் ஒரு நல்ல முன்னேற்றம். 4வது இடம் 5வது இடம் இருந்த சீரியல் இப்போ 2வது இடத்துக்கு வந்துருச்சு. ஸோ 11.01 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கி 2வது இடத்துல இருக்கு. 3வது இடத்துல வானத்தை போல தொடர் இருக்குது 10.39. ஸோ சுந்தரி சீரியல் 5வது இடத்துக்கு படிச்சு 4வது இடத்துல இனியா சீரியல் 9.56 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கி நல்ல முன்னேற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் மிஸ்டர் மனைவியும் 9.22 அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கு. ஸோ நல்ல முன்னேற்றங்கள் தான் போயிட்டு இருக்கு பிரைம் டைம் சீரியல் சன் டிவிக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரியல் சொரட்டியார் ரேட்டிங்ஸ்லாம் குறைஞ்சதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க. அடுத்து வேற எந்த சீரியல்ஸோட அப்டேட்டு நம்ம சேனலில் போடலாம் அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்காக போஸ்ட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். மீண்டும் ஒரு சூப்பரான சீரியல் அப்டேட்டில் உங்களை வந்து சந்திக்க வர. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம டிஆர்பி அப்டேட்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.